iron fist கூட்டு பேச்சு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். இது வந்து ஜப்பான் யுஎஸ் சமூக புறக்கணிப்பில் தனிமையில் வாடுவதற்கு உதவ தனித்துறையை ஏற்படுத்திய நாடு, அமைச்சகத்தை ஏற்படுத்திய நாடு. எதுங்க? பிரிட்டன். மத்திய பிரதேச ஆளுநர் யாருங்க? ஆனந்திபென் பட்டேல். மத்திய பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல். டிஃபென்ஸ் எக்ஸ்போ இந்தியா 2018 இது வந்து சென்னையில நடைபெற உள்ளது. இது ஏப்ரல் மாசம் நடக்குதுங்க, 2018 ஏப்ரல்ல. சரி, ஐஎன்எஸ் தாரிணி. ஐஎன்எஸ் தாரிணி இது என்னங்க? ஐஎன்எஸ் தாரிணி எதுங்க? ஆமா, பெண்களால் உலகத்தை அந்த சுற்றி வரக்கூடிய கப்பல் ஐஎன்எஸ் தாரிணி. பார்வையற்றோர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு இந்தியா. எந்த நாட்டுக்கு எதிராங்க? பாகிஸ்தான். பார்வையற்றோருக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெற்றது. இரண்டாம் உலக போர் நினைவு அருங்காட்சியகம் இது அருணாச்சல பிரதேசம். உள்ளடக்கிய வளர்ச்சி குறியீடு, உள்ளடக்கிய வளர்ச்சி குறியீடு அதாவது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், உள்ளடக்கிய வளர்ச்சி குறியீடு. 2018 இந்தியா வந்து எத்தனையாவது இடங்க? 62வது இடம். 62வது இடம். சோ இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது யாரு வெளியிடுறதுங்க? உலக பொருளாதார மன்றம் WEF. இந்த போட்டி தேர்வு எழுதுவங்களுக்காக நம்ம பிரதமர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. என்ன புத்தகங்க? புத்தகத்துக்கு எக்ஸாம் வாரியர்ஸ், போட்டி தேர்வை எழுதுபவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பிரதமரால் எழுதி வெளியிடப்பட்ட நூல் எக்ஸாம் வாரியர்ஸ். புதிய தலைமை தேர்தல் ஆணையர் யாருங்க? ஓம் பிரகாஷ் ராவத். பிரதமரின் எல்பிஜி பஞ்சாயத்து, பிரதமரின் எல்பிஜி பஞ்சாயத்து எந்த மாநிலத்தில் துவக்கப்பட்டது? ஜார்க்கண்ட். மிதக்கும் சந்தைகள் எங்க? கொல்கத்தா. அது என்ன கொல்கத்தாவில் எங்கீங்க? கூகுள் இல்லையா? கூகுள் இல்லையா? பதுளி அப்படிங்கிற ஒரு ஏரி. பதுளி என்ற ஏரி. சரி, டில்லி மேரி டில்லி. டில்லி மேரி டில்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 1998. Before and after 1998. அதாவது 1998. இந்த நூலை எழுதுனது யாரு? டில்லி மேரி டில்லி. என்னதுங்க டில்லி மேரி டில்லினா? என்னதுங்க டெல்லி? எனது டெல்லி. ஆமா, 1998 முன்னாலையும் பின்னாலையும். இது வந்து யார் எழுதுனதுங்க? முன்னாள் டெல்லியினுடைய முதல்வர் ஷீலா தீக்ஷித். அது பொதுமக்கள் அரசு மற்றும் வணிகத்திற்கான அனைத்து சேவைகளையும், பொதுமக்கள் அரசு மற்றும் வணிகத்திற்கான அனைத்து சேவைகளையும் மின்னணு முறையில் வழங்க
மின்னணு முறையில் வழங்க மின் ஆளுகை கொள்கை, மின் ஆளுகை கொள்கை, இ கவர்னன்ஸ் பாலிசி, மின் ஆளுகை கொள்கையை கொண்டு வந்துள்ள மாநிலம் எந்த மாநிலம்? தமிழ்நாடு. கொண்டு வந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. T20 சர்வதேச போட்டியில் T20 சர்வதேச போட்டிகளில் 3% அடித்த முதல் வீரர் யாருங்க? இல்லையா T20 போட்டி காலின் மன்றோ இது வந்து நியூசிலாந்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பதிவு செய்ய ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் குடியா ஹெல்ப் லைன், குடியா GUDIYA குடியா ஹெல்ப் லைன் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம். குடியா ஹெல்ப் லைன் இமாச்சல பிரதேசம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய பூங்கா தெலுங்கானாவில் ஹைதராபாத். சிக்கிம் மாநில தூதுவர் யாருங்க? ஏஆர் ரகுமான். அடுத்தது வாட்டர் ஏடிஎம், தண்ணீர் ஏடிஎம் திட்டம், இது வந்து மேற்கு வங்கம். சார்லி 435 சார்லி GHARLIE சார்லி 435 இது வந்து என்னதுங்க? கடலோர காவல் பாதுகாப்பு கப்பல், கடலோர காவல் படையை சேர்ந்த கப்பல் ICGS. இது வந்து எங்க இது வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க? காரைக்கால். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நேரடியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் வழக்கறிஞர் யாருங்க? இந்து மல்கோத்ரா. இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய 7வது பெண் நீதிபதி, முதல் பெண் நீதிபதி யாருங்க? பாத்திமா பீவி. இந்து மல்கோத்ரா. அடுத்தது காகித முறையிலான பட்ஜெட்டுக்கு பதிலாக டிஜிட்டல் பட்ஜெட். காகித முறையிலான பட்ஜெட்டுக்கு பதிலாக டிஜிட்டல் பட்ஜெட் அறிமுகம் செய்ய உள்ள மாநிலம் எதுங்க? அசாம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்,
ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் எஃப்ஏஆர் எம்ஐஎன்ஜி ஃபார்மிங் ப்ராஜெக்ட். இது இமாச்சல பிரதேசம். அடுத்தது விம்பாக்ஸ் VINPAX. இது என்னதுங்க விம்பாக்ஸ்? இந்தியா மற்றும் மியான்மரா, வியட்நாம், இந்தியா மற்றும் வியட்நாம் பங்கேற்கும் என்னதுங்க? ஆமா, இரு நாடுகளுக்கு இடையிலான போர் பயிற்சி. இது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து நடந்தது.